ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் ஜிந்தகினா மிலேகி தோபாரான்ற ஒரு இந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு எந்த படம் முடியும் போதும் இந்த படம் முடியுதுன்ற ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை, ஆனால் இந்த படம் பார்க்கும்போது மட்டும் இந்த படம் முடியவே கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் இந்த படம் முடிஞ்சதும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எதுனா ஒரு சின்னதாக ஒரு டூராது போவீங்க. அண்ட் வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதை நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த படம் முக்கியமாக ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ண படம். அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். இவர் தான் அர்ஜுன், ஒரு ஃபினான்ஷியல் புரோக்கராக இருக்கார். அண்ட் இவர் தான் இம்ரான், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் காப்பி ரைட்டராக இருக்கார். அண்ட் இவர் தான் கபீர், கபீர் அவரோட ஃபேமிலி பிஸ்னஸான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே கபீர் அவரோட லவ்வர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ரெண்டு ஃபேமிலியை சேர்ந்து சின்னதாக பார்ட்டி பண்ணுறாங்க. கபீர் ஃபேமிலியும் சரி அவரோட லவ்வர் ஃபேமிலியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் கபீரோட ஃப்ரெண்டு இம்ரான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு. கபீர் ரொம்ப நல்லவன், உங்களை கைவிடமாக பார்த்துப்பான் அப்படின்னு நல்ல விதமாக சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கபீரோட லவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறாங்க. கபீரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டிக்காக ஸ்பெயின் போகிறாங்க. அது அவங்களோட சின்ன வயசு கனவு. ஸோ வர மூணு வாரம் கபீரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அண்டு கபீரும் இம்ரானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸ்பெயின் போகிறோன்னு. அண்ட் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா லண்டனில் அவரோட வேலையை பரபரப்பாக பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கபீருக்கோ கால் பண்ணுறாரு, சாரி டா மச்சா, என்னால் ஸ்பெயின் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கபீரும் இல்லை மச்சா, நீ வரதா இருந்தால் போகலாம், நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம மூணு பேர் போகணும் தான் முடிவு பண்ணுது, நீ வரலனா இந்த பிளானை போன வாட்டி கேன்சல் பண்ண மாதிரி இந்த வாட்டியை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. அண்ட் அர்ஜுன் அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ் லவரை பார்க்குறாரு. அவங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அர்ஜுன் அப்படியே சோகமாக அவரோட வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு இம்ரானோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, மச்சா முன்னாடி நடந்ததுக்கெலாம் சாரிடா, நீ கண்டிப்பாக ஸ்பெயின் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இங்கே இம்ரானோ அவரோட அம்மா கிட்ட பேசுகிறாரு. இம்ரானோட அம்மாவும் இம்ரானை திட்டுறாங்க, நீ எதுக்காக ஸ்பெயின் போகிற, நீ இந்த பேச்சுலர் பார்ட்டியை காரணம் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை பார்க்க போறியாம், அவர் உருவாட்டியாவது உன்னை புள்ளன்னு வந்து பார்த்தாராம், இல்லை இல்லை நீ எதுக்காக அவரை போய் பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இம்ரானும் இல்லைம்மா நான் அதுக்காகலாம் போகலாமா, இருந்தாலும் அவர் என்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கபீரும் அவரோட ஃபியான்ஸை கிட்ட சொல்லிவிட்டு ஸ்பெயின் கிளம்புறாரு. அதே மாதிரி இம்ரானும் கிளம்புறாரு, அண்ட் அர்ஜுனும் கிளம்புறாரு. நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்து மீட் பண்ணுறாங்க, அதுவும் எங்கன்னா பார்சிலோனாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. அண்ட் பிளான் இதுதான், மூணு பேரும் ஸ்பெயினில் ஒரு ஒரு ஊரை சூஸ் பண்ணுறாங்க, அங்கே ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிற ஸ்போட்டை எல்லாருமே ட்ரை பண்ணோம், இதுதான் அவங்களோட பிளான். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுனும் கபீருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றதுனால ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னன்னு கபீரும் திறந்து பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக், என்னடா ஹேண்ட்பேக்கை போய் கொடுத்துருக்கேன்னு கேட்குறாரு அர்ஜுன். அதுக்கப்புறம் தான் இந்த ஹேண்ட்பேக்கோட விலை 12,000 யூரோடான்னு சொல்கிறாரு. கபீருக்கும் இம்ரானுக்கும் செம ஷாக்கு. இம்ரானும் கபீர்கிட்ட சொல்கிறாரு, மச்சான் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ காஸ்ட்லியான கார் ப்ரெசன்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ரெசன்ட் பண்ணுறா, நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சரி வெளியே போகலான்னு பேசிக்கிறாங்க, அர்ஜுன் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இம்ரானும் கபீரும் மட்டும் தனியாக போகிறாங்க. அங்கே ஒரு கடையில் ஒரு ஆர்டிஸ்ட்டோட பெயிண்ட்டை பார்க்குறாங்க. இம்ரான் அதை பார்த்து தான் அந்த இடத்து உள்ளே போகவே ரொம்ப தயங்குறான். அண்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் குடிக்க வராங்க. அர்ஜுன் கிட்டேயும் ரெண்டு பேரும் கேட்குறாங்க, என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுனா, அதான் நான் ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கேன், அண்ட் என்னோடய அம்மா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி, எனக்கு சுத்தமாக கல்யாணமே பிடிக்கல, அண்ட் அந்த பொண்ணை எனக்கு நோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானும் கபீரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இம்ரானும் அர்ஜுன் கிட்டே சாரிடா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனும் சரி விட்றான்றா, சரி உன்னோட பிளான் தான் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுனும் அதான் சம்பாதிக்கிற வரையும் நல்லா சம்பாதிச்சுட்டு 40 வயசுலாம் ரிட்டையர் ஆகணும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கபீரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இம்ரானுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஒரு பழைய காரை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மச்சா நம்ம எல்லாரும் இந்த கார்லேயே போகலாண்டா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாரு. பட் கபீரும் அர்ஜுனும் நம்ம ஆல்ரெடி நல்ல காரை புக் பண்ணி வச்சுரா, நம்ம அதில் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மூணு பேரும் அந்த கார்லேயும் போகிறாங்க. கபீரும் இம்ரானும் ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. பட் அர்ஜுன் ரொம்ப சீரியஸாக வர்றாரு. அண்ட் அவரோட கிளைண்ட்ஸ் வேறு அவர் கால் பண்ணி ஒர்க்கை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் சரி மச்சான் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் வீடியோ கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காரை நிறுத்துறாரு. கபீரும் இம்ரானும் வேறு, என்னடா மச்சான் இவன் சரியான சைக்கோவாக இருக்கான், என்னாருமா வேலை வேலைன்னு சுற்றிட்டுருக்கானே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மூணு பேரை திரும்ப அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காங்க. கபீரும் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனும் வேணாடா நம்ம காலேஜ் படித்து 10 வருஷம் ஆகிடுச்சு, கொஞ்சமாவது வளர்றான்னு சொல்கிறாரு. மூடிட்டு சொல்கிறத செய்யுங்கடான்னு ஆணு கத்துறாங்க. அங்கே பாத்ரூம் போயிட்டு இருந்தவரும் பயங்கரமாக பயந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸை கிளம்பி வந்துடுறாங்க. அண்ட் இம்ரான் என்ன பண்ணுறேன்னா, அர்ஜுன் கபீருக்கு வாங்கி கொடுத்த அந்த பேக் எடுக்கிறான். 12,000 ரூபாய் பேக், இதை நல்லா பார்த்துக்கணுன்னு கேப்பு கூலிங் கிளாஸ்லாம் அதுக்கு மாட்டி விடுறான். அண்ட் அர்ஜுனுக்கு திரும்ப அவரோட வேலையிலேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். கபீரும் அவனோட ஃபோனை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானும் ஃபோனை தூக்கி அடிச்சிடறான். அர்ஜுனுக்கு சமக்கவும் வந்துடுது, காரை நிறுத்திட்டு என்னடா இவன் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்,
ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை தேடி கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானா அவன் தான் தூக்கி அடிக்க சொன்னான், நான் தூக்கி அடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனை சரி கபீர் இப்போ அவனை அடிக்க சொல்கிறான், நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அடின்னு சொல்கிறான், அர்ஜுன் போட்டு அடிச்சிடுறான். ஏண்டா உனக்கு என்னடா அறிவு இருக்காடா, ஃபோனை போய் தூக்கி அடிக்கிற அண்டு உன் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டே உஷார் பண்ணுறே, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இம்ரானும் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுரா, அதை பற்றி ஏன்டா பேசுகிறேன், நான் தான் சாரி சொல்கிறேன்டான்னு சொல்கிறாரு. அர்ஜுனும் இந்த மாதிரி உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி என்றைக்குமே யோசிச்சிருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கபீரும் தடுத்து விட்டு, நீங்கள் ஏன்டா இப்போ போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அவள் ஆல்ரெடி ஒரு மோசமான பொண்ணு, அவனால் தான் நம்ம போன வாட்டியே ஸ்பெயின் போக முடியாமல் போயிடுச்சு, இப்போ எதுக்கு திரும்ப அவளை பற்றி பேசி இந்த ட்ரிப்பையை நாசம் பண்ணுறீங்க, விடுங்கடான்னு சொல்கிறாரு. அண்ட் இம்ரானும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவனுக்கு தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனும் இம்ரான் கிட்ட, உனக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நான் இந்த மாதிரி யோசிச்சு கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இம்ரானும் சரி நான் இப்போ எத்தனை வாட்டிட்டா சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனும் நீ உன் மனசு தொட்டு சாரி கேள்றா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் அவங்க தங்க போகிற ரூமை பார்த்து 3 பேருமே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பீச் பக்கத்துலேயே இருக்க அர்ஜுன் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, அவளை பார்க்குறாரு. அண்ட் கபீரும் இம்ரானும் வேறு பீச்சில் விளையாடிட்டு வராங்க. அர்ஜுன் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கிறத இம்ரானும் பார்க்குறான். அர்ஜுனும் அந்த பொண்ணை நான் தான்டா ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானும் சரி அவள் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கலல்ல, சரி நான் போய் பேசிட்டு வரேன்னு பேச போகிறான். அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ இந்தியா தான், ஹிந்தி நல்லாவே பேசுகிறான். சரி இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் என் கூட டின்னர் வரீங்களான்னு கேட்குறான். அவ்வளோ இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி உங்களோட பேரையாவது சொல்லிட்டு போங்கன்னு கேட்குறான். அவ்வளோ என் பேர் லைலான்னு சொல்கிறான். அண்ட் இம்ரானும் அவனோட பேரை சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் ஃபோனை தூக்கி அடிச்சதுனால ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அர்ஜுனும் என்னடா இது ஒரு ஃபோனை எனக்கு பிங்க் கலரில் வாங்கி கொடுத்துருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் கபீரும் வந்து நம்ம நாளைக்கு நம்மளோட ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால் அண்டர் வாட்டர் டைவிங்னு சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு தண்ணினாலே பயம், நான் வரலன்னு சொல்கிறான். கபீரோ சரி உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் அவங்க அண்டர் வாட்டர் டைவிங்க்கு போனான். அதை அவங்களுக்கு சொல்லித்தர இன்ஸ்ட்ரக்டராகவே லைலா தான் வந்திருக்கா. இவ்வளோனா சரி அர்ஜுன் நீ வரலனால பரவாயில்ல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் அர்ஜுன்கிட்ட ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் 3 பேருக்கும் சொல்லி கொடுக்குறான். அன்றைக்கி நைட்டு லைலாவும் 3 பேர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றான். அப்போ கபீர்கிட்ட உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறான். கபீரோ என்ன 2 மாதத்துலன்னு சொல்கிறாரு. சரி ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். அவள் இன்டீரியர் டிசைனிங்லாம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அர்ஜுனும் அவளோட அப்பா மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுருக்காரு, குறைஞ்சது 1000 கோடியாவது தேரும் அப்படின்னு சொல்கிறாரு. கபீரோ டே நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணலடான்னு சொல்கிறாரு. அர்ஜுனும் தெரிய மச்சான், அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லைலாவும் அதை கவனிச்சிட்டு அர்ஜுன் கிட்டே கேட்குறான். சரி அர்ஜுன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பணம் முக்கியமா அப்படின்னு கேட்குறான். அர்ஜுனும் ஆமாம் பணம் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறான். பட் ஒய்ஃப் கேரக்டர் உனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லையான்னு லைலா கேட்குறான். பணம் இருந்தால் நம்ம ஒய்ஃப் இல்லாமலே சந்தோஷமாக இருக்கலாமேன்னு அர்ஜுனும் சொல்கிறான். அண்ட் சரி உனக்கு லைஃப்பில் என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. லைலாவும் நான் இந்த மாதிரி எந்த பிளானும் வச்சில்ல, நிறையா புது புது மனுஷங்களை மீட் பண்ணணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனும் என்னடா இவன் வித்தியாசமாக இருக்காளேன்னு கவனிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 4 பேர்கிட்டயே திரும்ப ஒருத்தர் மாட்டுறாரு, பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் அண்டர் வாட்டர் டைவிங்கும் பண்ணுறாங்க. அழகான கடல், கலர்ஃபுல்லான மீனுங்க, அண்ட் சூரியன் சாயிர நேரம், அந்த இடமே அழகாக இருக்குது. அர்ஜுனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. அவன் இதெல்லாம் அனுபவிச்சு ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுறான். அண்ட் கபீரும் அவனோட ஃபியான்ஸை கால் பண்ணி நீ இந்த ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணி அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்போ தான் லைலா வந்து நான் உங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். கபீரோட ஃபியான்ஸையும் யார் அது யார் வாய்ஸ் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கபீரும் லைலாவை கூப்பிட்றான். லைலாவும் கபீர் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கபீரோட ஃபியான்ஸையும் யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. கபீரும் எங்களுக்கு டைவிங் சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் எதுக்கு உங்கள் ரூமில் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை இம்ரான் தான் டின்னருக்கு இன்வைட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இரு கபீர் நான் உடனே அங்கே கிளம்பி வரேன், வீடியோ காலை கட் பண்ணுறாங்க. கபீரும் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வர்றாரு, அதுக்குள்ளே காலை கட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லைலாவும் அர்ஜுன் கிட்ட வந்து இன்றைக்கி எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுனும் அதை என்னால் சொல்லவே முடியல, அது ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லைலாவும் ஆமாம் நான் 16 வயசில் ஃபஸ்ட்டு டைவ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னால் அதை விடவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனும் ஆமாம் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் அடிக்ஷன் இல்லை இது மெடிடேஷன் மாதிரி, நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக நம்மளோட லைஃப்பை வாழ வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அர்ஜுனோட சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி சமையல் பண்ணு மச்சானோ சொல்கிறாங்க. பட் அர்ஜுனும் இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கபீரும் லைலாவை கூப்பிட்றாரு, நாங்கள் அடுத்து போகிற ஊருக்கு நீயும் வாயேன்னு. அவங்களும் இல்லை இங்கே டொமேட்டோ ஃபெஸ்டிவல் இருக்குது, நான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆமாம் நீங்கள் 3 பேரும் வாங்க, நீங்கள் போகிற வழியில் இருக்கிற ஊரில் தான் அது நடக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கபீர் இம்ரான்லாம் அடுத்து போகிறது அர்ஜுனோட பிளானு,
அவன் ஓகே சொன்னால் தான் நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லைலாவும் அர்ஜுனை வாங்கன்னு கூப்பிட்றான். அர்ஜுனை சரி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு அவரோட ஃபோன் எடுக்கிறாரு. அவரோட ஃபோன் பிங்க் கலரில் இருக்கிறத பார்த்து லைலாவும் இது உங்க ஃபோனா அப்படின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அண்ட் அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அர்ஜுனும் இது பெரிய கதை நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. அது என்னென்னா அவருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பிரேக்கப் ஆயிருக்கும். அர்ஜுன் அவங்களோட பர்த்டேக்கு இட்டலி போகலான்னு சொல்லியிருப்பாரு. பட் அவருக்கு இப்போ வேலை விஷயமாக போக வேண்டிய நிலமை வருது. ஸோ நம்ம அடுத்த மாதம் நம்மளோட ட்ரிப்பை வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. அவங்களும் இல்லை அர்ஜுன் இப்போ தானே என்னோடய பர்த்டே வருது, அடுத்த மாதமாக வருது, எனக்கு உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அர்ஜுன், நீ வெறும் வேலை வேலைன்னு சுற்றிட்டுருக்க, நமக்கு செட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இதை தான் அர்ஜுன் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அண்ட் அப்போவே அர்ஜுனுக்கு அவரோட வேலையிலேருந்து கால் வருது. அர்ஜுன் இந்த வாட்டி அந்த காலை கட் பண்ணிடுறாரு. அண்ட் கபீரும் அவரோட ஃபியான்ஸை கால் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் வரதா இருந்தால் நாளைக்கு அந்த டொமேட்டோ ஃபெஸ்டிவலுக்கு வா, நாங்கள் அங்கே தான் கிளம்பி போகிறோம், லைலா தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் அந்த டொமேட்டோ ஃபெஸ்டிவலுக்கும் இவங்க எல்லாருமே கிளம்பி போகணும். ஸோ கபீரும் இம்ரானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விண்டேஜ் காரை எடுத்துகிட்டு வராரு. எல்லாரும் அதில் கிளம்பி போகிறாங்க. லைலா பக்கத்தில் அர்ஜுன் உட்காந்துக்கிறாரு. இம்ரானும் டிக்கியை துறக்கணும், அர்ஜுன் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் லைலா பக்கத்தில் போய் இம்ரான் உட்காந்துக்கிறான். அர்ஜுனும் என்னடா இவன் சில்லறத்தனமாக பண்ணிகிட்ருக்கானே, ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு வராங்க. அண்ட் இம்ரானும் லைலாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கவிதை சொல்கிறது நிறையா விஷயம் பண்ணுறான். லைலாவும் இந்த கவிதை நீ எழுதுனதா அப்படின்னு கேட்குறான். அர்ஜுனும் கபீரும் இம்ரான் எழுதுன பாட்டை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கர காமெடியாக இருக்குது. லைலாவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அண்ட் அப்போன்னு பார்த்து கபீரோட ஃபியான்ஸேவா அவர் கால் பண்ணுறாங்க. சரி நான் உங்களை பார்க்க வரல, சரி நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவரும் அந்த அட்ரெஸ்ஸை சொல்கிறாரு. அவங்களும் சரி ஓகேன்னு கேட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அண்ட் அர்ஜுனும் லைலா பக்கத்தில் இம்ரான் உட்காந்துட்ருக்கானேன்னு கோவப்பட்டு அவர் சாப்பிட்ற குப்பையில் அவர் மேலே போடுறாரு. இம்ரானும் சரி நீ எவ்வளோ குப்பை வேணால் போடுன்னு லைலா பக்கத்தில் ஒட்டி உட்காந்துக்கிறாரு. அண்ட் லைலாவும் ஒரு வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அவளோட ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்கள பார்த்ததும் இந்த இம்ரான் வேறு ரொம்ப பிடிச்சிடுது. அண்ட் எல்லோரும் போய் வேறு லெவலில் டொமேட்டோவெல்லாம் அடித்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வரும்போது லைலாவும் ஒரு தக்காளி எடுத்து கபீர் மூஞ்சில் தேய்ச்சிடுறான். கபீரும் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு லைலாவை தூக்கிட்டு அந்த ஹோட்டல் உள்ளே போகிறாரு. அப்போ கரெக்டாக கபீரோட ஃபியான்ஸே அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. கபீர் லைலாவை தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கபீரோட ஃபியான்ஸேவை சண்டை போடுறாங்க. என்னை பார்த்தா நீ சர்ப்ரைஸாக சந்தோஷப்படுவேன்னு நினச்சா, நீ எதுக்காக கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. கபீரும் இது என்னோடய பேச்சுலர்ஸ் பார்ட்டி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சந்தோஷமாக இருக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக அப்போ அந்த லைலா எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. கபீரும் நான் தான் சொன்னல, அவங்க எனக்கு டைவிங் சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போன்னு பார்த்து இம்ரானும் ரூமில் வந்து டின்னர் சாப்பிடுவாங்கன்னு இன்வைட் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் கிட்டேயும் லைலா கிட்டேயும் சொல்கிறான். நான் அவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், கபீரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறான். அர்ஜுனும் அவன் எதுக்காகடா இங்கே வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவையும் அவங்க வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனும் நீ இருக்கிறது தான் தப்பு, அவன் நீ இருக்கிறத பார்த்து தான் எங்களை தப்பாக நினைக்கிறான்னு சொல்கிறாரு. அண்ட் இம்ரானும் என்ன பண்ணுறேன்னா, லைலாவோட ஃப்ரெண்டு குளிச்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி ஸ்பானிஷில் உள்ளே போகிறதுன்னு கேட்குறான். இவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை சொன்னதான் அந்த பொண்ணை கதவு திறக்கிறான். இம்ரானும் ஜாலியாக உள்ளே போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடும் போது கபீரோட ஃபியான்ஸோ லைலாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. லைலாவும் நான் லண்டனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் ஓ அப்படியே, அர்ஜுனும் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. லைலாவும் இல்லை நான் ஒரு மாதத்தில் மொராக்கோ கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கபீரோட ஃபியான்ஸோ இருக்காங்களே, சரி நான் நாளைக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கபீர் அப்செட்டாக இருக்கிறது அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு வரும்போது இம்ரானும் என்ன பண்ணுறானா, அர்ஜுனும் லைலாவும் இன்னைக்கு மட்டும் வெளியே எங்கன்னா சுற்றிட்டு வாங்க, நானும் லைலாவோட ஃப்ரெண்டும் ரூமில் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் சரி வா அர்ஜுன் கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் தலைவன் இம்ரானும் ரூம்குள்ளே வந்து ஜாலி பண்ணுறான். அர்ஜுனும் லைலா கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேட்குறாரு. அவளும் இல்லை சொல்கிறா. சரி உனக்கு எப்படி இருக்கணும், எந்நேரமும் வேலை வேலை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவனை உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறாரு. லைலாவும் கண்டிப்பாக அப்படி இருக்கிறவனை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்கிறான். அண்ட் பணம் சம்பாதிக்கிறது உனக்கு தானே அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனும் என்னை முழுசாக தெரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி சொல்லாத லைலான்னு சொல்கிறாரு. லைலாவும் சரி சொல்லு உனக்கு பணம்னா பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறான். எனக்கு 8 வயசாக இருக்கும்போது என்னோடய அப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எனக்கு அப்பத்துலேருந்தே பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் சரி சொல்லு நான் கேட்ட கேள்விக்கே நீ பதில் சொல்லலையே, உனக்கு பணம்னா பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறான். அர்ஜுனும் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் சரி சொல்லு அர்ஜுன், நீ பணம் சம்பாதிக்கும் போது உன் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்காம், அன்னைக்கு நீ கடலில் டைவ் பண்ணி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது அர்ஜுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி உனக்கு சந்தோஷமாக இருக்க தேவையா அப்படின்னு கேட்குறான். அர்ஜுனும் ஆமாம் நான் அதுக்கு தான் சம்பாதிச்சிட்ருக்கேன், 40 வயசில் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும் ஃப்யூச்சரை விடு அர்ஜுன், இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும்ல, நீ இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு யோசி அப்படின்னு சொல்கிறான்.
அர்ஜுனுக்கு அவளோட எண்ணம் அவள் பேசுகிற வார்த்தை ஒன்று ஒன்றும் பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே ரூமில் இம்ரானும் லைலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோடய அப்பா இங்கே ஸ்பெயினில் தான் இருக்காரு, நான் அவரை பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் அவர் என்னை உருவாட்டி கூட பார்த்ததில்ல, அவருக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரிலன்னு கவலைப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு மொழியே தெரியலனாலும் சரி விடு கவலைப்படாதன்னு சொல்கிறான். அண்ட் இங்கே அர்ஜுனும் லைலாவும் ஸ்டாரை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுனா, நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை லைலா, சின்ன வயசுலேருந்தே என்னோடய வாழ்க்கை பொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. லைலாவும், கவலைப்படாத அர்ஜுன், செத்தாக தான் எல்லாருமே பொட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கபீரும் அவரோட ஃபியான்ஸை கிட்டே பேசுகிறாரு, நீ கிளம்பி போகணும்லாம் இல்லை, இருக்கிறதா இருந்தா இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும், இல்லை நான் எதுக்காக உங்களோட பேச்சுலர்ஸ் பார்ட்டியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கபீரும், நீ இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி போனேன்னா நான் இந்த மாதிரி உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும், நான் இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்து தாங்கன்னா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கபீரும், கண்டிப்பாக நான் உன்னை நம்புவேன், நான் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உனக்கு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைனா நாளைக்கே உன்னை நான் ஏர்போர்ட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் அவங்களையும் கூட்டிகிட்டு மூணு பேரை கிளம்புறாங்க. அண்ட் அர்ஜுனும் லைலா கிட்ட, நேற்று ரொம்ப நல்ல நாளாக இருந்தது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானும் லைலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் அர்ஜுனுக்கு லைலா விட்டு பிரிய மனசே இல்லை. அண்ட் லைலாவும் என்ன பண்ணுறேன்னா, அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு பைக்கில் வரான். இவங்களாம் யாரான்னு திரும்பி பார்த்தா லைலா தான் வந்துட்டுருக்கான். அண்ட் அர்ஜுனும் காரை விட்டு இறங்குறான். லைலாவும் வந்து அர்ஜுனை கிஸ் பண்ணுறான். லைஃப் லாங் இதை பண்ணாமல் விட்டுட்டோமே, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக அர்ஜுனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கிளம்பி போகிறாங்க. கபீரும் அவரோட ஃபியான்ஸை கிட்டே கேட்குறாரு, நீ எதுக்காக உன்னோட வேலையை விடுறேன்னு. அவங்களும், நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் நான் வேலையை விடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீயும் எங்கன்னா வேலைக்காக வெளிநாடு போனேன்னா நானும் கூட வரணும்ல, ஸோ உன் கனவு தான் என் கனவு கபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கபீரும் அவங்களை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறாரு. அர்ஜுனும் இம்ரானும் பேசிக்கிறாங்க. கபீரோட ஃபியான்ஸை வந்ததோ கபீர் ஆளே மாறிட்டாள அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ரானும், ஆமாம் அவன் இருக்கும்போது கபீர் கபீர் மாதிரியே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனும், சரி அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நீ தான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கபீரோ ரொம்ப ஜாலியாக வராரு. அர்ஜுனும் இம்ரான் பாடுற ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கான். என்ன படிக்கிறானோ சொல்ல மாட்டான், கபீர் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. கபீரும், சரி இம்ரான் நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க, நம்ம ஒரு கேம் விளாட்லாம், நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு நீ உடனே எதுனா ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இம்ரானும் சொல்கிறான். அண்ட் கபீரும் ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இம்ரானும் சொல்லிட்டே வரான். அண்டு கபீர் அப்பான்ற வார்த்தையை சொல்கிறாரு. இம்ரான் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்டு உடனே கபீரும் சொல்கிறாரு, உனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அர்ஜுன் அதுக்கப்புறம் இம்ரான் கிட்டே கபீரை பற்றி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரான் கேட்க மாட்டான். அண்ட் அர்ஜுனே கேட்குறாரு, மச்சா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கபீரும், ஆமாடா சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ அவளை இப்போ தானே பார்க்குற, நீ அவ கூட கொஞ்சம் பழக, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பட் கபீர் இது எதுவுமே அவர் மனசுலேருந்து சொல்லலை, அவரோட முகமே வாடி போகுது. அண்ட் அடுத்த நாள் நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸை கிளம்புறாங்க. அப்போ இம்ரானும், இந்த ஊரில் ஒரு பெயிண்டர் இருக்காராம், ரொம்ப ஃபேமஸான பெயிண்டர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனும், சரி ஓகே இந்த ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இம்ரான் லாஸ்ட் நேரத்தில், வேணாம் நம்ம அவரை பார்க்க தேவையில்ல, நம்ம எங்கே போகணுமோ நம்ம அங்கேயே கிளம்பி போகலான்னு காரை ஓட்டிட்டு வர்றாரு. அண்ட் இந்த வாட்டி அர்ஜுன் சொன்ன இடம் அர்ஜுன் சொல்கிற ஸ்போர்ட்டு. அர்ஜுன் என்ன சூஸ் பண்ணுறாருன்னா ஸ்கை டைவிங்கை சூஸ் பண்ணுறாரு. பட் இம்ரானுக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். கபீரம் விடுற லைலா மாதிரி நமக்கு எதிராக இன்ஸ்ட்ரக்டர் கிடைப்பாங்கடா, அப்போ நீ ஜாலியாகிடுவோடா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தா ரொம்ப டெரரான ஆளாக இருக்காரு. அவங்களுக்கும் நல்லா அந்த ட்ரைனிங்லாம் சொல்லித்தராரு. அண்ட் அதுக்கப்புறம் மூணு பேர் ஸ்கை டைவிங்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டாக கபீர் குதிக்கிறாரு. அண்ட் அடுத்ததாக அர்ஜுனும் இம்ரானுக்கு தைரியம் சொல்லிட்டு குதிக்கிறாரு. இம்ரானும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயத்தோடு வரான். அண்டு ஒரு வழியாக குதிச்சிடுறான். மூணு ஃப்ரெண்ட்ஸும் வானத்தில் ஒன்றா பறக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லேண்ட் ஆகுறாங்க. மூணு பேருக்கும் வானத்தை தொட்ட மாதிரியான அவ்வளோ சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு மூணு பேரும் சேர்ந்து சரக்கும் அடிக்கிறாங்க. அப்போ அர்ஜுனும் சொல்கிறாரு, என்னோட மனசில் ஒரே டிப்ரெஷனாக இருக்குடா, என்னன்னே தெரியல, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஒன்றா இருக்கிறது எல்லாமே விதி தான், நான் லைலாவை பார்த்ததோ விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கபீரும் இம்ரானும் இவன் லைலாவை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் சைடில் ஒருத்தர் சோகமாக இருக்கிறத பார்க்குறாங்க. சரி நம்ம திரும்ப ஜாலியாக கத்தி அவனை கலாய்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. லாஸ்ட்டாக அர்ஜுனும் இம்ரானும் அமைதியாக இருந்துடுறாங்க. கபீர் மட்டும் கத்துறாரு. அவனும் என்ன பண்ணுறான்னா, இது உனக்கு விளாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கபீரை போட்டு அடிச்சிடுறான். ஸோ அர்ஜுனும் இம்ரானும் ஃப்ரெண்டு அடித்தா சும்மா இருப்பாங்களா, அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. அண்ட் அடுத்து மூணு பேரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போடுறாங்க. அர்ஜுனும் லைலா லைலாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ என்னடா பண்ணுறது, நம்மளோட பிளானே வேஸ்ட் ஆகிடுமா, நம்ம ஜெயிலே இருக்கணுமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் இம்ரான் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பெயிண்டரை பற்றி சொன்னேன்ல, அவருக்கு கால் பண்ணுற, அவர் நமக்கு பெயில் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்கிறான். நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாத இடான்னு இவங்களும் சொல்கிறாங்க. இம்ரானா அவர் தாண்டா என்னோடய உண்மையான அப்பா அப்படின்னு சொல்கிறான். அவர் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணும்போதே ரொம்ப தயங்கி தான் ஃபோன் பண்ணுறான். எப்படியோ ஒரு வழியாக பேசிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் இம்ரான் கிட்டேயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எப்படி உனக்கு தெரியும்னு.
இம்ரானும் சொல்கிறான், எனக்கு போன வருஷம் தானே இந்த விஷயமே தெரியும், நான் வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் அம்மா என்னோட வளர்ப்பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பட் எதுனாலும் தெரியல என்னோடய உண்மையான அப்பா என்னை பார்க்க கூட வரல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அர்ஜுனோ கபீரும், உன்னோட அப்பா ரொம்ப நல்லவர்றா, அவர் என்றைக்குமே உங்ககிட்ட வளர்ப்பாப்பா மாதிரி நடந்துக்கவே இல்லை, நாங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாலும் அவரோ கூடவே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ரானோட உண்மையான அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. இம்ரான் மாதிரியே அவரும் ரொம்பவே ஃபன்னியான பர்சனாக இருக்காரு. அப்புறம் சரி என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனோ நான் அதான் ஃபினான்ஷியல் ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கபீரோ நான் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இம்ரானும் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுகளாக காப்பி ரைட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இவரும் அட்வர்டைஸ்மெண்ட்டு காப்பி ரைட்டை உனக்காக நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் எனக்காகவும் எழுதிப்பேன் அப்படின்னு இம்ரான் சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் பேசிட்டோன்னு அர்ஜுனோ கபீரும் வந்துடுறாங்க. அண்ட் இம்ரானும் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், நீங்கள் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கீங்களான்னு. அவரும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னோடய ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி குழந்தைங்க இருக்காங்களான்னு இம்ரானும் கேட்குறான், இல்லைன்னு சொல்லிடுறாரு. அண்ட் இம்ரானும் சரி உங்களுக்கு உருவாட்டி கூட என்னை வந்து பார்க்கணும்னு தோணவே இல்லையான்னு கேட்குறான். அவனோட அப்பாவும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சின்ன வயசு, நாங்கள் அப்போ ரொம்ப லவ் போனால் அப்போ தான் ஒரு நாள் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னால் அண்ட் அவளுக்கு ஃபேமிலி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு அந்த மாதிரியான லைஃப் தான் தேவைப்பட்டது, ஆனால் எனக்கு நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறையா பெயிண்ட் வரையணும் அப்படின்ற ஆசைலாம் நிறையா இருந்தது, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மை இம்ரான், நீ கேட்டேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இம்ரானும் சரின்னு எழுந்து போகிறான், அவரும் சாரி கேட்குறாரு. இம்ரானும் இல்லை வேணாம் மனசுலேருந்து சாரி கேட்குறதா இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அண்ட் அப்போ தான் இம்ரான் அர்ஜுன் சொன்னதை உணர்றான், அர்ஜுன்கிட்டயும் வந்து மனசார சாரி கேட்குறான். அண்ட் கபீருக்கும் அவனோட ஃபியான்ஸை கால் பண்ணி வெட்டிங் கார்டில் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர் என்னன்னே தெரியல, ஒரே டென்ஷனாக தான் வந்துட்டுருக்கான். அண்ட் அவன் நினச்சி பார்க்குறான், அப்போ தான் கபீர் அம்மாவுக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரிங் வாங்கியிருப்பான், அதை அவன் ஃபியான்ஸைக்கு காட்டுறான், அவங்க அவங்களுக்கு தான் வாங்கினாங்கன்னு அதை நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் அப்பயே சொல்கிறாங்க, அவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. கபீரோட ஃபேமிலி அவர் ஃபியான்ஸையோட ஃபேமிலின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் கபீரும் அதுக்கப்புறம் அவர் ஃபியான்ஸை வெளியே கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த ரிங் நான் என்னோட அம்மாக்காக வாங்கினது, நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், அண்ட் அவள் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டா, எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களாம் அப்போ நீ என்னை லவ் பண்ணவே இல்லையா கபீர் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. கபீர் அவங்கள சமாதானப்படுத்தணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அண்ட் இது தான் நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுனை பார்க்க சர்ப்ரைஸாக லைலாவும் வரான். அர்ஜுனும் செம ஹாப்பி, லைலாவும் சொல்கிறான், இம்ரான் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தான், அவன் கெஞ்சி கூப்பிட்டதால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இம்ரானும் கபீரும் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகுங்க நம்ம வெளியே போனோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அண்ட் எங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி இந்த இடம் இந்த ஸ்போர்ட்டை இம்ரான் தான் சூஸ் பண்ணணும். என்ன ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணுறதுனா காளை மாடுலாம் ஓடி வரும், மக்கள் எல்லாரும் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இம்ரான் மேலே கோவப்படுறாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டுன்னு காட்டுறியடா, உயிர் போகிற மாதிரி இருக்கடான்னு கோவப்படுறாங்க. அண்ட் இம்ரானும் சரி அட்வென்ச்சரான ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வரீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் லைலாவோட ஃப்ரெண்டை இம்ரான் கிட்டே கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இம்ரானும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுனே ஒரு வழியாக கபீர்கிட்ட கேட்குறாரு, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, நீ சொன்ன கேமையே உங்ககிட்ட விளாட்லாம், நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு நீ என்ன தோணுதோ அதை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கபீரும் எதிர்வார்த்தை சொல்லிகிட்டே இருக்காரு. அண்ட் அர்ஜுன் கல்யாணன்ற வார்த்தையை சூஸ் பண்ணுறாரு. கபீருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, லைட்டாக ஸ்டக் ஆகுறாரு. அர்ஜுனும் சரி உனக்கு கல்யாணத்தில் தான் பிரச்சனை, என்ன பிரச்சனை பேசலாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. கபீரும் எனக்கு இதை பற்றி பேசலாம் டைம் இல்லைன்னு எழுந்து போயிடுறாரு. அண்ட் அர்ஜுனும் இம்ரானும் பின்னாடியே வந்து என்னடா மச்சான் சொல்லுடா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கபீரும் இல்லைடா முன்ன மாதிரி என்னோடய ஃபியான்ஸை இப்போ இல்லைடா, அவள் ரொம்ப பொசசிவாக மாறிட்டான், நான் லவ் பண்ணும்போது இருந்தால் மாதிரியே அவள் இல்லை, அப்போ அவளுக்குன்னு ஒரு கனவு இருந்தது, இப்போ என்னென்னா என் கனவு தான் அவள் கனவுன்னு சொல்கிறான், ரெண்டு உடம்பு ஒரு மனசுன்னு டைலாக்லாம் பேசுகிறான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனா சரி பிடிக்கலன்னா நீ உடனே அவகிட்ட சொல்லிடலாம்லடா, இதை பற்றி நீ ஏன் அவகிட்ட பேச மாட்டேற, அப்புறம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கபீரம் என்னடா பேசுகிற, 2 மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அண்ட் இது நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, ரெண்டு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனும் என்னடா பேசுகிறோம், உன் ஃபேமிலியோட உன்னோட லைஃப்பை வாழப்போது, நீ தானே உன் லைஃப்பை வாழணும், அவகிட்ட இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு. கபீரும் இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு போயிடுறாரு. அண்ட் அர்ஜுன் இந்த ட்ரிப்பில் அவரோட லைஃப்பில் என்ன ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறாரு, அவரோட லைஃப்பில் லவ் ரொம்ப முக்கியம், அந்த லவ் லைலான்றதை புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இம்ரானும் அவனோட அம்மாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிறான், அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதாமா, சாரி மேம் என்னை மன்னிச்சிருங்க, ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அண்ட் கபீருக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுனே தெரியல, ரொம்ப யோசிக்கிறான். அண்ட் அடுத்த நாள் அந்த ஸ்போர்ட்டுக்கும் ரெடி ஆகுறாங்க.
மூணு பேரும் கிளம்பி போய் ரொம்ப பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இம்ரானா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், நான் மட்டும் உயிரோட பொழைச்சு வந்துட்டேன்னா என்னோட டைரியை உங்களை படிக்க வைக்கிறேன், என்னோட கவிதைகள் எல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்றான். அர்ஜுனா, என்னடா நீ கவிதைலாம் எழுதுவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றா. சரி நீங்க எதுனா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அர்ஜுனா, சரி நான் உயிரோட வந்துட்டேன்னா என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்க போறேன், லைலா கூட சேர்ந்து நானும் முறக்க போறேன், கண்டிப்பா நான் போக தான் போறேன், நடந்தா என்ன நடக்க போகுது, என்னோட வேலை தானே போவோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இப்போ கபீர் சொல்லணும், அப்ப கரெக்டா மாடுங்களெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோ, சரி சீக்கிரமா சொல்லு கபீர்னு கேட்குறாங்க. கபீரோ, சரி நான் உயிரோட வந்துட்டேன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மாடுகளும் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஓட ஆரம்பிக்கிறாங்க. மூணு பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ரவுண்டு மாடுங்களும் சுத்திட்டு வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப தப்பிச்சு ஓடி வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கோ லைலாக்கோ கல்யாணமும் நடக்குது. கபீரும் அவரோட கல்யாணத்தை தள்ளி போடுறாரு. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.